ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.4. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரைட் த ஃபாலோயிங் இன் த ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்படின்னா செவ்வக வடிவத்தில் எழுதணும். செவ்வக வடிவம்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி, ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் அந்த வடிவத்தை கொண்டு வரணும். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது ரியல் பார்ட்டி ரியல் பார்ட்டி மெய்யன் பகுதியை ஆட் பண்ணுறோம், தென் கற்பனை பகுதியை ஆட் பண்ணினா 7 + 5i அப்படின்னு வரும். தென் இதனுடைய இணை எண் இல்லையா, இணை எண் அல்லது காஞ்சுகேட், காஞ்சுகேட் எடுக்கிறோம். காஞ்சுகேட் எடுக்கிறப்போ நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது மைனஸ்ன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ 7 + 5 இதனுடைய காஞ்சுகேட் வந்து 7 - 5i. இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து இணை எண். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, 10 - 5i 6 + 2i. தொகுதி மற்றும் பகுதியை இணை எண்ணால் பெருக்குக, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை காஞ்சுகேட். அப்போ இங்கே எப்படி எழுதலாம், 10 - 5i 6 + 2i. அப்போ இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுக்கிறோம், இணை எண் எடுத்தால் 6 - 2i / இங்கேயும் 6 - 2i. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 10 - 5i தென் 6 - 2i பை இது என்ன வரும், 6 ஸ்கொயர். இங்கே ப்ளஸ்னே போட்டுக்கலாம், 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் i² = -1. அப்போ ஃபார்முலாவில் ஒரு a² - b² இந்த ஃபார்முலாவில் வர ஒரு மைனஸும் இந்த i² வர மைனஸும் சேர்ந்து நமக்கு என்னென்னு மாறிடும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணு. அப்போ இங்கே 60 - 20i தென் நெக்ஸ்ட்டு -30i தென் ப்ளஸ் இங்கே 10 இல்லையா, ஸோ 10i². ஸோ பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 6² = 36 + 4 = 40. ஸோ ஈக்குவல்ட்டு அந்த மெய்ப்பகுதிகளை ஆட் பண்ணு, ரியல் பார்ட்டை ஆட் பண்ணுறப்போ. ஸோ பிஃபோர் தட் இங்கே மறுபடியும் சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்கே 50i தென் இங்கே i² - 1 சொன்னால் அப்போ இது என்ன ஆகும், -10/40. ஸோ ஈக்குவல்ட்டு 60 - 10 தென் 50 - 50i இங்கே /40. அப்போ நம்ம 50/40 1 - i இப்போ 0 0 கேன்சல் ஆகும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 5/4 1 - i. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இப்போ இங்கே 3i பார் இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இணை எண் அல்லது காஞ்சுகேட். இதை நம்ம எழுதணும், இணை எண் அல்லது காஞ்சுகேட். இதுக்கு என்ன வரும், -3i. ஸோ 3i-னுடைய இணை எண் -3i தென் 1 + 2 - i. இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம்னா 2 + i / 2 + i பகுதி மற்றும் தொகுதியை இணை எண்ணால் பெருக்குக, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த காஞ்சுகேட். ஸோ ஈக்குவல் டு -3i தென் மேலே 2 + i கீழே வந்து a² - b² இல்லையா, அப்போ 2² = 4 தென் i² என்ன வரும், -1. அது இல்லாமல் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ +1 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ ஈக்குவல் டு -3i தென் 2 + i இதை வேணால் தனியாக ப்ராக்கெட் போட்டு வச்சுக்க. அப்போ 2 இங்கே என்ன வரும், 5 அப்படின்னு வரும். நவ் வி டேக் த எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ -15i தென் 2 + i. ஸோ ஈக்குவல் டு 2 - 14i / 5. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், 1/5 2 - 14i. இது ஆக்சுவலாக ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட், ஒரு மெய்ப்பகுதி ஒரு கற்பனை பகுதி அப்படின்னு எழுதும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2/5 - 14/5i. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2/5 - i ப்ராக்கெட் 14/5.
அப்போ இந்த 2/5 அப்படிங்கிறது மெய்ப்பகுதி, இது வந்து கற்பனை பகுதி. தட் இஸ் இது ரியல் பார்ட் அண்ட் திஸ் ஒன் இமேஜினரி பார்ட். இதுதான் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதக்கூடிய மெத்தட். தேங்க்யூ.